ஆண்டவர் இயேசு சாவை கடந்து வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்தார். பாவத்தை அழைத்து வாழ்வை மனித குலத்துக்கு பெற்றுக் கொடுத்தார். தீமையை அழித்து உண்மையை நிலைநாட்டினார். இதே உணர்வோடு இந்த உயிர்ப்பு காட்சியில் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மீது உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபணி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட காவல் காத்தவர்கள் அச்சத்தால் நடுக்கமுற்று செத்தவர்கள் போல் ஆயின. அப்பொழுது வானதூதர் அவர்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்து அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடர்களுக்கு கூறுங்கள். உங்களுக்கு கூறியபடியே அவர் உயிர்த்து விட்டார். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கின்றார்.
அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிட்டேன். சாவை வென்று வாகை சூடி உயிர்த்தெழுந்தாரே, கிறிஸ்து வாழ்வை தந்து நம்மை எல்லாம் மீட்டு விட்டாரே. பண்பாடுவோ அன்பின் தூதனை, மன்றாடுவோ பெண்ணின் மைந்தனை, கைகள் கொட்டி ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் கூடுவோம், யாழிசைத்து நடனமாடி உயிர் பின் கீதம் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இனிய தேவன் உயிர்த்ததா, இருளின் ஆட்சி அழிந்தது, இறை மனிதம் வெற்றியால் மரணம் இன்று ஒழிந்தது. வேதங்களிலே கடவுளுக்கே மாற்றி உண்டாகுக, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறை
தெய்வனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல்லனே தொண்டேயிலே தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜனித்தான இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயம் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று நீத்தியமாக தெளித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் நீரே இறங்குவே உலகின் பாவம் தந்தை பலத்தில் பரிசுத்த